ஓகே, வணக்கம். வாங்க, இன்றைக்கி ஓப்பன் ஸ்பைசிக்கில் என்ன சமையல்னா மீன் கிச்சாப்பு. நீங்கள் எந்த மீன் வேணுமா பாய்ச்சிக்கலாம். நான் இக்கா சில்லாட் எடுத்துருக்குறேன். பொருட்கள் பார்த்துருவோம். வெங்காயம், ரெண்டு வெங்காயம் அந்த மாரி வெட்டி எடுத்துக்கோங்க. மிளகா, சோப்பு மிளகாய், இஞ்சி பூண்டு இதுமாரி வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து சோள மாவு கடைசியாக ஊற்றுறதுக்கு. தக்காளி பழம், அனியன் ஸ்ப்ரிங், இது வந்து வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு. நான் அதை சேர்த்துக்கிறேன்னா இன்னும் சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது டார்க் சோசம் பாருங்கள், சோயா சோசம். ஓகே, மீன் பாருங்கள். நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்தமாரி பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் பொரிக்க போகிறேன். ஓகே, மீன் பொரித்து எடுத்துக்கலாம். ஓகே, மீன் பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ செய்கிற முறை பார்ப்போம். எண்ணெய் சேர்த்துங்க, வெங்காயம் போட போறேன், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கங்க, மிளகா, வெங்காயம் நல்லா பிரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கங்க. தக்காளி பழம், வெறும் மிளகாய் தூள், டார்க் சாஸ் ஊற்றிக்கிறேன் கிச்சாப்பு. அடுத்தது தண்ணி சாஸ் ஊற்றிக்கிறேன். ஓகே, தண்ணி சோயா சாஸும் டார்க் சோயா சாஸும் நீங்கள் பாருங்கள். மீன் கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். சாப்பாடு கரண்டி பாய்ச்சிக்கலாம், இல்லைன்னா கறி கரண்டி கூட அதுமாரி சைஸ் வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் மூணு கரண்டி சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்துலேயும். டார்க் சோஸும் சோயா சோஸும் லேசாக உப்பு சேர்த்துங்க, ஏன்னா தண்ணி சோஸில் வந்து உப்பு இருக்கும். சோள மாவு, ஓகே, சோள மாவு நிறையா சேர்த்துனா அப்போ தான் திக்காக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஓகே, நான் கடைசியாக மீன் சேர்த்துக்கிறேன். ஓகே, கடைசியாக ஆனியன் ஸ்ப்ரிங். ரொம்ப நேரம் மீன் கிண்டாதீங்க, கொஞ்ச நேரம் போட்டு அதை கிண்டி எடுத்துருங்க, அவ்வளோதான். பாருங்க, மீன் கிச்சாப்பு ரெடி ஆச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.